வணக்கம். ஆன்மீக அன்பர்களுக்கு சிவக்குரலோன் மாசவிஞானத்தின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம சிவக்குரல் பார்த்துக்கிட்டு வரோம். சிவக்குரல் வந்து முதல்ல உயிர் எழுத்து பார்த்தோம், அப்புறம் அந்த மெய் எழுத்து பார்த்தோம் 18, அப்புறம் உயிர் மெய் எழுத்து இப்ப வந்து பார்க்க போறோம். அதாவது கார வரிசை அப்படிங்கிற காணா காவண்ணா கீனா அதுல தொடங்கக்கூடிய சிவக்குரல் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாக வருவது சிவக்குரல் 31. கற்பனையோ கற்சிலையோ காண்பதற்கு தோன்றாத அற்புதமே ஈசன்தான் என்ற பொருள். சிவபெருமான் கற்பனையோ கற்சிலையோ என்ற ஆராய்ச்சி தேவைப்படவில்லை. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் அப்படிங்கிறது தெளிவு. பெரிய மகான்கள் முன்னில் கூட சிவன் தோன்றியதில்லை. ஆனால் அசிரியில் அவர் ஆணை விருப்பித்திருப்பது கண்கூடு. இந்த கலியுகத்தில் என்னிடம் சிவக்குரல் எழுது என்று அசிரியில் ஆணையிட்டது கேட்டுத்தான் அடியேனும் சிவக்குரல் எழுதியுள்ளேன். புறக்கண்ணுக்கு புலப்படாத அற்புதம் ஈசன் தான் அப்படிங்கிறதான் இந்த பொருள். அடுத்தபடியாக சிவக்குரல் 32. காசுடு கோவில் எல்லாம் கண்ணொற்றும் காணாதான் மாசில்லா உள்ளத்தில் உண்டு பொருள். பணம் செலவு செய்து கோயில்கள் எல்லாம் சென்று காண முடியாத சிவனை கருணையும் அன்பும் உள்ள மாசில்லாத மனிதநேயம் உள்ள மனத்தில் காணலாம் என்பது இதனுடைய பொருளாக அமைகிறது. சிவக்குரல் 33. கிட்டாது கிட்டியதே இம்மானுடனாம் பிறப்பில் ஒட்டாது வாழ்தல் சிறப்பு. அதனுடைய பொருள் என்னன்னா, ஆன்மாவானது 75 லட்சம் பிறவி எடுக்கணுமா, அதுல மானட பிறவி 7. எனவே எப்படிப்பட்ட அரிய பிறவி பெற்றும் 3 மாசம் இன்னும் மாயில் மூழ்கி விடாது, பட்டும் படாமல் வாழ்ந்து வருவதே சிறப்பு என்பது. இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து அல்லற்படவும் என்பது இதனுடைய மறைபொருள். சிவக்குரல் 34. கீதமோ கவியோ உற்ற சிவன் பற்றி கீதங்கள் பாடுதல் நன்று. என்னுடைய பொருள், கீதமாகவோ நல்ல கவியாகவோ நம் சிவனின் புகழ் பற்றி பாடல்கள் இயற்றி பாடுவது நல்லமோ. அடுத்து 35. குரங்கின் மனமடக்க சிந்தை என்னும் பரமன் நினைப்பே நினைப்பு. பொருள் வந்து குரங்கை போல அங்கெங்கும் தாவி தவிக்கும் மனதை அடக்கி தியானம் செய்தால் சிந்தை தெளிவரும். அந்த சிந்தையில் பரமநாய சிவன் நிலைத்து நிற்கும் என்பது என்னுடைய பொருள். 36. கூத்தனை தாம் நினைந்து கூப்பிய போற்றிலும் கூடுதல் நன்மை தரும் என்ற பொருள். எங்கும் நிறைந்து இருப்பவர் சிவபெருமான் என்றாலும் சிதம்பரத்தில் நடனமாடிக்கொண்டிருக்கிற கூத்தனாய சிவனை நினைந்து கையூப்பி வணங்கி வந்தால் அதிகமான நன்மையை தரும் என்பது இதனுடைய பொருள். அடுத்ததாக 37. கங்காதனின் பெரும் பாவம் அளித்த குப்த கங்கையுடை வாஞ்சியம். இது பொருள்னா, கங்கா தேவி ஒரு முறை சிவனிடம், எல்லோரும் அவரவர் பாவம் போக்க கங்கையில் நீராட நீராட அந்த பாவம் என் மீது சுமக்க முடியாமல் ஏறிவிட்டது, அதை போக்கும் உபாயம் என்ன சுவாமி என்று சிவபெருமானிடம் கேட்கிறார். அவரு, நன்னிலம் அருகில் உள்ள ஸ்ரீவாஞ்சியம் சிவன் கோயில் உள்ள குப்த கங்கை என்று அழைக்கப்படும் குளத்தில் மூழ்கி போக்குக என்று சிவன் கூறுகிறார். ஆக கங்காதேவின் பெரும் பாவத்தை போக்கிய ஸ்ரீவாஞ்சியத்தில் உள்ள குப்த கங்கை ஆகும் என்பது இதனுடைய பொருள். எனவே நம் வாழ்வில் ஒரு முறையாவது திருவாஞ்சியம் சென்று நாம் அறியாமல் செய்த பாவங்களை போக்கலாமே என்பது. 38. கேதாரம் தான் நினைந்து கேதாரி காண்பதும் சேதாரம் ஒன்றும் இல்லை. பொருள், இமயமலையில் உள்ள கேதாரம்னா கேதாரிநாத் என்று சொல்லி கோவில் சென்று சிவனை நேரில் தரிசிக்க முடியவில்லை என்றாலும் அங்குள்ள சிவனை மனதில் நினைந்து காண்பதிலே உனக்கு பாதிப்பு ஒன்றும் வரப்போவதில்லை, எனவே சிவனை நினைத்து சொல்றோம். அடுத்து 39. கைலாயன்
கங்கையோடும் பிறை சூடும் சடயம் கைவிடான் எங்கை தெளிவு. பொருள்: தலையில் பிறைச்சந்திரனையும் கங்கையும் வைத்திருக்கும் கைலையில் வீற்றிருக்கும் சிவபெருமானை நம்பி பணங்கோர்களை சோதித்தாலும் அவன் ஒருபோடும் நம்மை கைவிட மாட்டான் என்பது தெளிவு என்பது இதனுடைய பொருள். குரல் 40. கொடுகட்டி ஆட்டத்தை ஆடிய நம் கூத்தனுக்கு கொற்றவனும் மற்றவனும் ஒன்று. இதனுடைய பொருள், சிவனின் 11 திருவிளையாடுகளில் ஒரு ஆட்டம் தான் கொடுகட்டி ஆட்டம். அந்த கூத்தனும் நடனத்தை ஆடிய நம் கூத்தனுக்கு அரசனும் ஆண்டியும் உண்டுதான், எல்லோரையும் சமமாக காப்பவன் என்பதுதான் என்னுடைய பொருள். சிவக்குரல் 41. கோடி பல கொண்டாரும் கூத்தன் புகழ்தனை பாடியோருக்கு ஈடில்லையாம். பொருள், எத்தனை கோடி பணம் வைத்திருந்தாலும் உலகில் சிவனின் புகழை பாடியோருக்கு ஈடு என இல்லை. அதாவது என்னிடம் அருள் மட்டுமே உள்ளது, சிவக்குரல் ஈட்டியதால் நானும் பல கோடிக்கு அறிவுதான் என்பதை பெருமையாக உணர்கிறேன். 42. கௌசனத்துடர் ரமணர் அண்ணாமலை சென்றார் கௌதம்பர்தான் போலவே. பொருள், அரச பதவியை விடுத்து சன்னியாசியாகிய கௌதமபுத்தரை போல் விருதுநகர் மாவட்டத்தில் திருச்சுரியில் ரமண மகரிஷியும் அன்று கோவணத்தோடு திருவண்ணாமலை சென்று தவம் மேற்கொண்டு சிவனடி சேர்ந்து இன்றும் அருள் வாழ்கிறார் என்பது என்னுடைய பொருள். இப்போ வந்து உயிர்மொழி எழுத்துன்னு சொல்லக்கூடிய அதில் தொடங்கக்கூடிய ககர வரிசையில் தொடங்கக்கூடிய சிவக்குரலை நீங்கள் பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்தபடியாக என்ன 4வது நிலையில் உள்ள அடுத்த பதிவேற்றம் பண்ணுகிறேன். அதுவரை உங்களிடம் விளைவுகிறது சிவக்குரலன் மா சிவஞானம். நன்றி, வணக்கம்.